அனைவருக்கும் வணக்கம். மனிதனின் பரிணாம வளர்ச்சியை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். சின்ன வீடியோ தொகுப்பு தான், கடைசி வரைக்கும் பாருங்கள், தகவல்கள் நிறையா பெற்றுக்கொள்ளலாம். மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான், தற்போதுள்ள மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவன் குரங்கிலிருந்து எத்தனை காலகட்டங்களை கடந்து பரிணாம வளர்ச்சி பெற்று தற்போதைய நிலையில் உள்ளான் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாம் வாழக்கூடிய இந்த பூமியானது 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியுள்ளது. நாம் வாழக்கூடிய இந்த பூமியானது சூரியனிடமிருந்து பிரிந்து 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியுள்ளது. அந்த பூமியில் தான் நிறைய உயிரினங்கள் தோன்றி அதில் மனிதனுடைய ஒரு குரங்கிலிருந்து மனிதனுடைய தோற்றம் கொண்ட ஒரு விலங்கு 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது. அந்த மனிதன் 4 கால்கள் இல்லாமல் 2 கால்கள் மூலமாக நடக்க ஆரம்பித்தான். அதான் 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் நடக்க ஆரம்பித்துள்ளான். அடுத்து அந்த ஸ்டேஜிலிருந்து, அதாவது நடக்க ஆரம்பித்த நிலையிலிருந்து, 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு நடக்க ஆரம்பித்த நிலையிலிருந்து 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு புவியின் எல்லா இடங்களுக்கும் பரவினான். நடக்க ஆரம்பிச்சிட்டான், 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் நடக்க ஆரம்பித்தான். நடக்க ஆரம்பித்த மனிதன் எத்தனை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு புவி எங்கும் பரவினான்? 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு புவி எங்கும் பரவியுள்ளான். அடுத்து அப்படி பரவிய மனிதன் சுமார் 8000 ஆண்டுகளுக்கு முன்பு ஓரிடத்தில் தங்கி வேளாண்மை செய்ய தொடங்கினான். நடக்க பழகிய மனிதன், புவி எங்கும் பரவிய மனிதன் ஓரிடத்தில் தங்கி சுமார் 8000 ஆண்டுகளுக்கு முன்புதான் வேளாண்மையை செய்ய ஆரம்பித்துள்ளான். அடுத்து அவன் எப்படி டெவலப் ஆனான் அப்படின்னா, நாகரிக தோற்றம், ஒரு குறிப்பிட்ட இடத்துல தங்கி எப்போ வேளாண்மை செய்ய ஆரம்பித்தானோ அப்பயே அந்த பொழுதே அந்த காலகட்டத்திலேயே ஓரிடத்தில் தங்கி வாழ ஆரம்பித்து நிறைய நாகரிகம் பண்பாடை அடைந்தான், நாகரிக மேம்பாடு அடைந்தான். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மெசபடோமிய நாகரிகம், சீன நாகரிகம், எகிப்து நாகரிகம், சிந்துச்சமோலி நாகரிகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நாகரிகத்தின் தோற்றம் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது. ஸோ மனிதன் நடக்க ஆரம்பித்து உலகெங்கும் பரவ ஆரம்பித்து அடுத்து வேளாண்மை செய்ய தொடங்கி ஓரிடத்தில் தங்கி வாழ ஆரம்பித்த பின்புதான் நாகரிகம் தோன்றியுள்ளது. 8000 ஆண்டுகளுக்கு முன்பு, 5000 ஆண்டுகளுக்கு முன்பு. தற்போது நாகரிக பல்வேறு நாகரிக காலகட்டங்களை கடந்து மனிதன் எந்த நிலைக்கு வந்திருக்கிறான், தற்கால மனிதனுக்கு களத்துக்கு வந்திருக்கான். அதுதான் நம்ம என்ன பார்ப்போம், நம்ம கற்கால மனிதன் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் தற்கால உள்ள மனிதனுடைய ஒரு நிலை, அதான் கற்கால மனிதன், அதுக்கு முன்னாடி உள்ள நிலை. இப்போ தற்கால மனிதனுடைய நிலை வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில மனிதனுடைய நிலை இருந்தது. மனிதனுடைய நிலைகளை நம்ம இன்னமும் தனியாக பிரித்து பார்க்கலாம். தற்கால மனிதன் வர்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான மனித உருவங்கள் இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். நடக்க ஆரம்பிச்சான்னு சொன்னோம்ல, நடக்க ஆரம்பிச்சு பரவ ஆரம்பிச்சான்னு சொன்னோம்ல, அந்த நடக்க ஆரம்பிச்சிலிருந்து உலகம் முழுவதும் பரவி நாகரிகம் அடைகிறதுக்கு முன்னாடி என்னென்ன மனித தோற்றங்கள் இருந்தது, மனித தன்மைகள் இருந்ததுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல் தன்மை, முதல் வகை, அஸ்ட்ரலோபிதிகஸ், அஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படிங்கிற ஒரு மனித தன்மை. அதனுடைய காலகட்டம் சொல்கிறாங்க, இவர் தான் தொடக்க கால மனிதன். நடக்க ஆரம்பிச்சான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, நடக்க ஆரம்பித்த பொழுது இருந்த தொடக்க கால மனிதன் தான் அஸ்ட்ரலோபிதிகஸ். இந்த அஸ்ட்ரலோபிதிகஸ் எந்த ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தான் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. 4 முதல் 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு, 4 முதல் 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அஸ்ட்ரலோபிதிகஸ்ங்கிற ஒரு மனித தோற்றம் வாழ்ந்துள்ளது. இந்த மனிதன் எப்படி இருந்தான், நடக்க ஆரம்பித்தான், 2 கால்கிட்ட நடக்க ஆரம்பித்தான். ஆனால் குரங்குகளுடைய பண்பு அவன்கிட்ட இருந்துச்சது, குரங்குகளுடைய பண்பு அவனிடம் உள்ளது. மனிதன் இந்த அஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படிங்கிற நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடி பல காலகட்டங்களை கடந்து வந்திருக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா,
முதல் முதலாக தொல்லுயிரிலி, அதாவது ஒரு சொல் உயிரினங்கள் தோன்றியது. அடுத்து பழந்தொல்லுயிரிலி, அதாவது மீன்கள், ஊர்வன, செடி கொடிகள் உருவானன. அடுத்துதான் இடைத்தொல்லுயிரிலி, டைனோசர்கள் தோன்றின. டைனோசர்கள் காலகட்டத்துக்கு அடுத்து தான் இந்த ஆஸ்ட்ரலோபிதிகஸ்ங்கிற ஒரு மனிதனுடைய தன்மை உருவானது. ஸோ இந்த மூன்று காலகட்டத்தை கடந்து நாலாவது காலகட்டமாக தான் ஆஸ்ட்ரலோபிதிகஸே தோன்றான். அடுத்து ஆஸ்ட்ரலோபிதிகஸுக்கு அடுத்து ஹோமோ ஹேபிலிஸ், ஆஸ்ட்ரலோபிதிகஸுக்கு அடுத்து ஹோமோ ஹேபிலிஸ், இவனுடைய காலகட்டத்தை நம்ம தொடங்கிக்கணும். இவன் தான் வந்து தொடக்க கால மனிதன். இந்த ஆஸ்ட்ரலோபிதிகஸ் வந்து நடக்க ஆரம்பித்தான், ஆனால் குரங்கினுடைய பண்பு அதிகமாக இருந்தது அவன்கிட்ட. கிழக்கு ஆப்பிரிக்காவில் தொடங்கி கிழக்கு ஆப்பிரிக்காவில் தான் அவன் உருவாகிறான். கிழக்கு ஆப்பிரிக்காவில் தான் ஆஸ்ட்ரலோபிதிகஸ் உருவாகுது. அங்கிருந்து தான் நடக்க ஆரம்பிக்கிறான், நடக்க ஆரம்பித்து பரவ ஆரம்பிக்கிறான். அந்த பரவக்கூடிய காலத்தில் ஹோமோ ஹேபிலிஸ் அப்படிங்கிற தொடக்க கால மனிதன் இருந்தான். அவன் தான் 2.3 மில்லியன்லிருந்து 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அவன் வாழ்ந்துடுறான். இவன் வந்து குரங்கில் வந்து கொஞ்சம் சற்று மாறுபடுறான். என்னது, அவனுடைய கை கால்கள் வந்து கொஞ்சம் மாறுது, பெரிய கால் விரல்கள் இருந்திருக்கு, முன்பக்கம் நீட்டிக்கிட்டு இருந்த தாடை நீச்சி இருந்திருக்கு, சிறு சிறு கருவிகளை உருவாக்க பழகிக்கிட்டான். மனிதனுடைய வாழ்வதற்கு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அந்த இதுக்கு வந்து சிறு சிறு கருவிகளை உருவாக்குறதுக்கு பழகிட்டான், கற்கருவிகளை உருவாக்க பழகிட்டான். அவன்தான் ஹோமோ ஹேபிலிஸ் அப்படிங்கிற ஒரு மனித தோற்றம். எதற்கடுத்து உருவானது ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படிங்கிற குரங்கை போன்ற ஒரு மனித தோற்றத்துக்கு அடுத்து தான் ஹோமோ ஹேபிலிஸ். அந்த ஆஸ்ட்ரலோபிதிகஸ் எங்கேருந்து உருவாக சொல்லியிருக்கேன், கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து தோன்றிய மனிதன். ஹோமோ ஹேபிலிஸுக்கு அடுத்தபடியாக ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிற ஒரு மனித உருவம், மனித தோற்றம். இந்த ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிற மனிதனுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ எரெக்டஸ்ங்கிற மனிதனுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க, ஜாவா மனிதன் சொல்கிறாங்க. இவன் தற்போதைய மனிதர்களை விட கொஞ்சம் சிறிய மூளையை பெற்றிருந்தான். ஹோமோ எரெக்டஸ் தற்போதைய மனிதரை விட சிறிய மூளையை பெற்றிருந்தான். இதனுடைய காலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா சுமார் 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியிருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இந்த ஹோமோ எரெக்டஸ் மனிதன் தான் நேராக நிமிர்ந்து நடந்திருக்கான் ஃபஸ்ட்டு, அதாவது குரங்கின் தோட்டத்தை விட கொஞ்சம் மாறுபடுறான். குரங்கு 4 கால்கள் வச்சு நடந்துக்கிட்டு இருந்த குரங்கு 2 கால்கள் நடக்க பழகிச்சு, அதுக்கடுத்து உலகம் முழுதும் பரவ ஆரம்பிச்சிச்சு. பரவ ஆரம்பித்த பிறகு நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு, அதுதான் ஹோமோ எரெக்டஸ், நேராக நிமிர்ந்த மனிதன், முதல் மனித உருவம். இந்த மனிதன் தான் யார் இப்போ சொல்லுது, வெறும் ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிற மனிதன் தோற்றம் தான் நெருப்பின் பயனை அறிந்திருந்தது. ஹோமோ எரெக்டஸ்ங்கிற ஒரு மனித உருவம் தான் நெருப்பின் பயனை கண்டறிந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அடுத்து ஹோமோ எரெக்டஸ்க்கு அடுத்து நியாண்டர்தால் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மனித உருவ தோற்றம் உருவானது. இது ஒரு மனித தோற்ற பரிணாம வளர்ச்சியில் ஒரு முக்கியமான பகுதி. இந்த நியாண்டர்தால் மனிதனைப் போலவே இருந்தான், ஆனால் இவன் முழுமையான மனிதன் அல்ல. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும், முழுமையான மனிதன் அல்ல நியாண்டர்தால். சுமார் 1.3 லட்சம் முதல் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு இவன் தோன்றியிருக்கிறான். முத முதல்ல தோன்றிய ஆஸ்ட்ரலோபிதிகஸ், கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றிய ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அந்த மனித தோற்றத்தை விட இவன் முற்றிலும் வேறுபட்டவன். யார், நியாண்டர்தால். இவன் வந்து பார்த்தீங்கன்னா கருவிகள்லாம் செய்ய பழகிட்டான், கரடு முரடான கருவிகளை செய்ய பழகிட்டான். கரடு முரடான் செய்ய கருவிகளை செய்து வேட்டையாடும் திறனில் போகிறான், அப்போ தான் பழகிறான். வேட்டையாடும் திறனில் அப்போ தான் பழகி முதல் ஸ்டேஜில் நிற்கிறான். இந்த மனிதன், இந்த நியாண்டர்தாலுங்கிற மனிதன் கொஞ்சம் நாகரீகத்தை தெரிய வருது, இறந்தவங்களை புதைச்சிருக்கான். நியாண்டர்தாலுங்கிற ஒரு மனித உருவம் என்ன செஞ்சிருக்கு, இறந்தவங்களை புதைக்கக்கூடிய பழக்கத்தை பழகியிருக்கு. இதற்கான சான்றுகள் எங்கே இருக்குன்னு கிடச்சிருக்கு அப்படின்னா ஜெர்மனி நாட்டில் கிடச்சிருக்கான். எது, நியாண்டர்தால் மனிதனை புதைத்த, அதாவது நியாண்டர்தால் புதைக்கும் பழக்கம் உடையவன் அப்படிங்கிறது ஜெர்மனியில் சான்று கிடைச்சிருக்கு. குளிர்காலத்தை தாக்கு பிடிக்க வீடுகள், கொஞ்சம் அந்த மரம் இலை சருகுகளான ஆடைகள், தையலுக்கு தேவைப்படக்கூடிய தைக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஊசிகள், எலும்பு மூலமாக தயாரிக்கப்பட்ட, எலும்புகளால் தயாரிக்கப்பட்ட ஊசிகளை என்ன செஞ்சிருக்கான், மனிதன் பயன்படுத்துகிறான்.
அதை பயன்படுத்த தெரியாத ஒரு மனித உருவம் தான் நியாண்டதால் மனிதன். நியாண்டதால் மனிதன் வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலத்தை தாக்கு பிடிக்கிறதுக்கு அவன் போராடி இருக்கிறான். வீடுகள், ஆடைகள், ஊசிகள் இதெல்லாம் மனிதனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் அவனுக்கு அவன் என்ன அந்த ஸ்டேஜுக்கு வரல. அடுத்தபடியாக ஹோமோசேப்பியன்ஸ், நியாண்டதாளுக்கு அடுத்து ஹோமோசேப்பியன்ஸ், இவன் தான் முதல் முதலாக சுயமாக சிந்திக்கும் தன்மை கொண்ட, சிந்திக்கும் திறன் கொண்ட மனிதன். ஹோமோசேப்பியன்ஸ் சுயமாக சிந்திக்கும் திறன் கொண்ட மனிதன். இவன் எப்போ தொடங்கினா, எப்போ தோன்றுறான் அப்படின்னா சுமார் 3,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியிருக்கிறான். இவனை நவீன மனிதன் சொல்லலாம், ஹோமோசேப்பியன்ஸை நவீன மனிதன் சொல்லலாம். இவனுக்கு எல்லாமே தெரியும், வேட்டையாட பழகிட்டான். நியாண்டதால் வந்து அதனுடைய தொடக்கத்தில் தான் இருந்தாங்க வேட்டையாடுறதுக்கு, ஆனால் இவன் வேட்டையாட நல்லா பழகிட்டான். மக்கள்கிட்ட நல்லா வாழக்கூடிய, எல்லோரும் ஒன்று சேர்ந்து சமூகமாக வாழக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டான். கரடு முரடான கருவிகளை பயன்படுத்தினான், ஆப்பிரிக்காவிலேருந்து எல்லா இடத்துக்கும் பரவிட்டான். யார்? இந்த ஹோமோசேப்பியன்ஸ். கடைசியாக நவீன மனிதன், சுயமாக சிந்திக்கக்கூடிய மனிதன் ஹோமோசேப்பியன்ஸ். ஆனால் நவீன மனிதன், கடைசியாக உள்ள மனிதன் குரோமோக்னான்ஸ். நவீன மனிதனுடைய பெயர் குரோமோக்னான்ஸ். இவன் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் சுமார் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு மேற்கு ஆசியா, தெற்கு ஐரோப்பா, அங்கே மாதிரி ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிருக்கான். கிழக்கு ஆப்பிரிக்காவில் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியிருக்கிறான். மேற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவில் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியிருக்கிறான் இந்த நவீன மனிதன் குரோமோக்னான்ஸ்னு சொல்லுவோம். இவனுடைய மனித வாழ்வில், இந்த குரோமோக்னான்ஸ் மனித வாழ்வின் தொடக்கம் அப்படிங்கிறத சொல்லலாம். கற்கருவிகளுடன் எலும்பாலான கருவிகளையும் பயன்படுத்தின இவன் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான். குத்தீட்டியும் நெம்புகோல் வகை கருவிகளையும் இவன் பயன்படுத்தியிருக்கிறான். இப்படியாக பல்வேறு நிலைகளை கடந்து மனிதன் இன்று நாகரிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நம்ம மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியை பார்த்துட்டோம். நம்ம அடுத்து என்ன பார்க்க வேண்டியிருக்கோம்? மனிதனுடைய நாகரிகங்களை பார்க்கணும். எந்தெந்த பகுதியில் என்னென்ன நாகரிகங்களை உருவாக்கி வாழ்ந்துருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தொடர்ச்சியாக நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாம்.